அமேசிங் தமிழின் அன்பு வணக்கங்கள். இயற்கை வேளாண் விஞ்ஞானி, விவசாய போராளி ஐயா நம்மாழ்வார் அவர்களின் வழிகாட்டுதலின்படி ரசாயன உரங்களை தவிர்த்து இயற்கை உரங்களின் பயன்களை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக பாகம் இரண்டில் நேரடி காட்சியாக தோட்டத்திற்கு இயற்கை உரமிடுதலை காண்போம். இப்பதிவில் உயிர்ச்சத்து நிறைந்த மக்கிய உரத்தை நேரடியாக பண்ணையிலிருந்து தோட்டத்திற்கு வண்டியின் மூலமாக ஏற்றிக்கொண்டு தேவைப்படும் இடத்தில் கொட்டி வைக்கப்படுகின்றது. எடுத்துட்டு வந்த எருவை ஒரே இடத்துல கொட்டிட்டோம்னா காட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு செடிக்கும் வைக்கிறதுக்கு ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. அதனால் வண்டியில் எடுத்துகிட்டு வர எருவை ஒரு 6-7 இடத்துல கொட்டி தனித்தனியாக வச்சிட்டோம்னா எடுத்து காட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு செடிக்கும் வைக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். கொட்டி வச்சிருக்கிற எருவை மம்முட்டியில் அள்ளி சின்ன சின்ன கூடையில் செடிக்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொட்டிக்கலாம். இந்த வீடியோவில் தென்னங்கண்ணுக்கு எப்படி இயற்கை உரம் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இயற்கை உரம் வைக்கும்போது முதல்ல தென்னங்கண்ணு பக்கத்தில் ஒரு சின்ன குழியாக தோண்டி எடுத்துக்கணும். நம்ம தோட்டத்தை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு தென்னங்கண்ணு பக்கத்துலேயுமே சோற்றுக்கற்றாழை நிறையா நட்டு வச்சுருக்கோம். இது மழை நீரை சேகரித்து ஈரப்பதத்தை அதிக அளவில் தக்க வச்சுக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெரிய மடல்களை சின்ன சின்னதாக வெட்டி மரத்தடியிலே போட்டால் உரமாகவும் ஆகும். அதோடு இல்லாமல் இப்படி சுற்றி நட்டி வச்சோம்னா ஒரு உயிர் மூடாக்காகவும் இருக்கும். இதனால் தண்ணியோட அளவு ரொம்ப குறையும், அதுபோக சீக்கிரமாக ஆவியாதலும் தடுக்கப்படும். இது மாதிரி தென்னங்கண்ணுக்கு ரெண்டு சைட்லேயும் சின்ன சின்னதாக குழி எடுத்து அதுக்குள்ளே இயற்கை உரத்தை போட்டு மேலே மூடிட்டோம்னா இப்போ ட்ரிப்ரிகேஷன் யூஸ் பண்ணுறதுனால தண்ணீர் சொட்டு சொட்டாக அந்த உரத்து மேலே கொட்டி அப்படியே வேர்களுக்கு உரமாக பிடிச்சிக்கும். இது ஒரு ஈஸியான வழியாக இருக்கும். குழி எடுத்ததுக்கப்புறம் ஒவ்வொரு தென்னங்கண்ணு பக்கத்துலேயும் ஒவ்வொரு கூடை ஆட்டேறு இந்த மாதிரி போட்டுடணும். இப்படி ஆட்டேறு போட்டு அதுக்கப்புறம் மேலே மண்ணை மூடிடலாம். அதோட சோத்துக்கத்தாழை இல்லாமல் இந்த மாதிரி தேங்காய் மட்டை, தேங்காய் உரிச்ச மட்டையும் மேலே போட்டோம்னா அதுவும் ஒரு இயற்கையான மூடாக்காக இருந்து தண்ணி ஆவியாதலை தடுக்கும். பெரிய மரங்களாக இருந்தால் குழி எடுத்து உரம் வைக்கலாம். அதுவே சின்ன சின்ன செடியாக இருந்துச்சுன்னா அந்த செடி பக்கத்தில் உரத்தை போட்டு மண்ணை செடி ஓரமாக அணைச்சி விடணும். மண் எடுத்து இப்படி கட்டி விடுறதுனால அந்த செடி சின்ன குச்சி காற்றுல ஆடாமல் அசையாமல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அதோட நல்லா வேர் பிடிச்சி வளருக்கு உதவியாக இருக்கும். சின்ன செடிங்களுக்கு எல்லாம் நம்ம ஆட்டெருவை காட்டிலும் மாட்டு சாணம் போட்டோம்னா நல்லது. ஆட்டு சாணமாக இருந்துச்சுன்னா அது சீக்கிரம் மண்ணில் இறங்கி செடிகளோட வேரில் வேகமாக பரவிடும். அதனால் காஞ்சி போகக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது. அதனால் சின்ன கண்ணுங்களுக்கு ஆட்டு எருவை தவிர்த்துட்டு மாட்டு சாணம் போடுறது ரொம்ப நல்லது. உரமிடுதல் பற்றிய தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை அமேசிங் தமிழின் அன்பு வணக்கங்கள்.